வணக்கம். நான் முனைவர் விக்ரமகர்ண பழுவேட்டரையர். திருச்சியில் குந்தவை நாச்சார் நடக்கிற இந்த நிகழ்ச்சி வந்து அதோட பின்புலமாக குந்தவை ஏன் நடக்கணும், இல்லை தமிழ்நாட்டில் குந்தவை ஏன் போற்றப்படணும், குந்தவை பிராட்டியார் ஏன் பாராட்டப்படணும் இல்லை நினைக்கப்படணும், அத்தனை விஷயங்களுக்குமான ஒரே பதில் குந்தவையோட ஆளுமை திறன். அந்த ஆளுமை திறன்றது அழகு மட்டும் இல்லாமல் ஆர்ப்பாட்டமில்லாத அறிவு, அந்த அறிவின் மூலமாக வந்த தெளிவு. 9 வயதில் தன்னுடைய திருக்கோயிலிருந்து இடம்பெயர்ந்த குந்தவை நாச்சியார் மிக தெளிவாக தன்னுடைய 60 வயது காலம் வரைக்கும் சோழ சாம்ராஜ்யத்தையே தூக்கி வளர்த்த ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இருந்திருக்கு. ரொம்ப நேர்மையாகவும் சரியாகவும் தன்னுடைய ராஜதந்திரங்கள் மூலியமாக, 2ம் பராந்தகனான தன்னுடைய தந்தை சுந்தர சோழன் மூலியமாக ஆட்சி கட்டளை எடுத்துக்கிட்டு வயதான காலத்திலையும் அவருக்கு நிகராக இருந்து 26 குறுநில மன்னர்களையும் சரிசமமாக நிறுத்தி அவர்கள் மூலியமாக ஆட்சி கட்டிலை ஏற்றி உத்தமச்சோழன் என்கிற மதுராந்தகனிடமிருந்து ஆட்சி கைமாறும்போது 3 வயது பாலகனாக தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ராஜராஜ சோழனை, பின்பு 29லிருந்து 31 வயசு வரைக்கும் அவள் அரியணை ஏற்றியதிலிருந்து குந்தவை அந்த பெருமை சேரும். அந்த குந்தவை நாச்சியாரின் பெயரில் இன்றைக்கி ஒரு விருது வழங்கப்படுது அப்படின்னு நினைக்கும்போது நல்லா இருக்குது. இதை இங்கே திருச்சியில் நடத்திருக்கிறதுங்கும் போது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. வணக்கம், நான் கீர்த்தி வர்ஷினி, துறையூர்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி இங்கே திருச்சியில் கோர்ட்யார்டில் குந்தவை நாச்சியார் காம்படிஷன் நடக்குது. இங்கே வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்படி ஒரு காம்படிஷன் கிடச்சதுக்கு உண்மையாக நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இங்கே நான் யாருன்னு உண்மையாலுமே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ளே உள்ள இளவரசியை நான் உண்மையாலுமே தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல எக்ஸ்ப்ளோஷர் கிடச்சது இங்கே. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆளுமை திறனை வெளிக்கொண்டு வர நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதனால் எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தவற விடாதீங்க. உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பெஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களால் என்ன முடியும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாருன்னு நீங்கள் உணர்ந்துக்குவீங்க. எல்லா பெண்களாலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும், நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. இங்கே வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னும் எவ்வளவோ சாதிக்கணும், இன்னும் எவ்வளவோ ஜெயிக்கணும் அப்படின்னு என் வாழ்க்கையில் நான் உணர்கிறேன். நான் இப்போ தான் 12th முடிச்சுட்டு நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய லட்சியம் வந்து மருத்துவம், மக்கள் சாமானியருக்கும் பொது இலவச மருத்துவம் கிடைக்கணும்னு தான். அதனால் என்னோடய பேஷன் இது ஆக்சுவலாக, ஆனால் மருத்துவம் என்னுடைய ஆசை. ரெண்டுத்தையும் நான் விடமாட்டேன், ரெண்டுத்தையும் நான் கண்டிப்பாக ரெண்டுத்திலையும் நான் ஜெயிப்பேன். அப்பெல்லாம் கிடையாது, எனக்கு மருத்துவம் தான் முதல், எனக்கு மருத்துவம் இது என்னோட பேஷன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆசை இருக்கும், ஒவ்வொன்று நான் இப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு நான் இப்படி தெரியணும், நான் யாருன்னு காட்டணும்னு இருக்கும். அந்த மாதிரி தான் நானும், அந்த மாதிரி தான் நானும் இங்கே வந்ததில் நான் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு திறமை இருக்குனே தெரியாது, ஆனால் இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதில் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் இந்த இல்லை நான் இன்னும் சாதிச்சுக்கிட்டே இருப்பேன். நன்றி. வணக்கம். குந்தவை நாச்சியார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம். இது வந்து ட்ரிச்சியில் நம்மளுக்கு தகுந்த மாதிரி பெண்களை மோட்டிவேட் பண்ணி நடக்கிறதுன்னும் போது அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். நான் ஒரு ஒருத்தவங்களும் வந்துட்டு இண்டிவிஜுவலாக வெளில வரணும், போல்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். தேங்க்ஸ் V3 எக்ஸிக்யூட்டர்ஸ்க்கு, ஐபாக்கு, எல்லாத்துக்குமே, எல்லா ஸ்பான்சர்ஸ்க்குமே. ரொம்ப ரொம்ப மேக்கப் போட்டால் தான் அழகுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. உள்ளே எல்லாத்துக்கும் உள்ளே அழகுன்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக இருக்குது, அது இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது. இது ஒரு ஸ்டேஜுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது, இண்டிவிஜுவலாக எல்லோரும் பண்ணணும்னு நினைக்கிறது வேறு. ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நான் அவுட் ஆஃப் வீட்டுக்கு நான் அரசி மாதிரி தான், செல்ல பிள்ளையாக எப்படி இருக்கோமோ அப்படி தான் எல்லா இடத்துலையுமே. எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதை நான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டை கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் நம்ம இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்.
பண்ணுவோம்.